ஸ்டூடெண்ட்ஸ், காலாண்டு பொதுத்தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், 12th ஸ்டாண்டர்ட். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க ஸ்டூடெண்ட். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அப்படி ஆன்சர் தெரியலை அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு, அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே 14 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பகுதி 2 பிரிவு 1 எவையேனும் 3க்கு விடை தருகவும். இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க, ஸோ 6 மார்க் கொடுத்துருக்காங்க. பிரிவு 2ல எவையேனும் 2னுக்கு விடை தருக, இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ 2 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரிவு 3 எவையேனும் 7க்கு விடை தருக, இதுவும் 2 மார்க் கொஸ்டின். ஸோ 14 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டோட்டலாக 100 மார்க் 100 மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ 100 மார்க்குக்கு இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் உள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உள்ளதே வரணும் இல்லை, இதில் உள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரலாம். இது ஒரு மாடல் பேப்பர் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்